ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹோரைகள் பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஹோரைகளில் நம்ம சொல்லும் பொழுது புதன் வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். புதன் வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான கிரகம், புதனை வந்து நம்ம புத்திகாரகன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. வியாழன் பிரகஸ்பதி காலையில் 6 மணிலிருந்து 7 மணி குரு ஹோரை, ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நேரம். இது வந்து அந்தந்த நாளுக்கான கிழமைகளில் நான் சொல்கிறேன், ஆனால் இதுக்கு ஒரு சார்ட்டே இருக்குது எந்த நாளில் என்ன ஹோரை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சார்ட் வந்து உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகும், நீங்கள் பாருங்கள். இது வந்து நம்ம எழுதி கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்த ஹோரைகள் எல்லாமே. இதில் வந்து சுப ஹோரைகள் அசுப ஹோரைகள் இருக்குது, அதை நான் வந்து தனியாக சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம இப்போ வந்து குரு ஹோரையை பற்றி பார்த்துடலாம். பிரகஸ்பதி அப்படின்னு சொல்கிறவர் வந்து அனைத்திற்கும் நன்மையை தருபவர்னு அர்த்தம். ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய வளங்கள் அனைத்தையும் கொடுப்பது குரு தான். இப்போ ஜாதகத்தில் வந்து குரு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல திருமணம் டைமுக்கு ஆகாது, திருமண வாழ்க்கை சரியிருக்காது, குழந்தை பிறக்காது, நமக்கு வந்து எப்போ பார்த்தாலும் கடனில் இருப்போம், பண வரவு என்பது வராது, ஐஸ்வர்யம் இருக்காது, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த குரு தான். அப்போ குரு சனியோடு சேர்ந்திருக்கும் போது நம்ம என்ன சொல்கிறோம் அந்த ஜாதகத்தை, பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு சில குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா பணத்திற்கு குறைவே இருக்காது, நிறையா இருக்கும், ஆனால் அந்த வீட்டில் வம்சமே இருக்காது, வாரிசே இருக்காது. வாரிசு இருந்தாலும் ஆட்டிசம் சில்ட்ரனாக இருப்பாங்க, இல்லை பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணி பொண்ணு அம்மா வீட்லேயே இருக்கும், மாமியார் வீட்டுக்கு போகவே போகாது, இந்த மாதிரியான குறைபாடுகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த குரு பகவானினுடைய குறை ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் குலதெய்வ அனுகிரகம் இல்லை அப்படிங்கிற அர்த்தம்தான். இந்த குரு பகவான் வந்து நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அவர் கொடுக்கணும். குறிப்பாக நான் சொன்னேன் இல்லையா, இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம், வீட்டில் நகையே தங்க மாட்டேங்குது. இப்போ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நகை அப்படிங்கிறது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அவங்க வாங்குவாங்க, ஆனால் அதை அவங்க போட்டு அனுபவிக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது, அது வட்டி கடையிலையும் பேங்க்லேயும் தான் இருக்கும் அந்த நகை. அதற்கு குரு பகவான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப எனக்கு நகை வீட்லேயே தங்க மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் அடகு கடையில் தான் இருக்குது அப்படிங்கிறவங்க குரு ஹோரையில், அந்த குரு ஹோரைங்கிறது வியாழக்கிழமை ரொம்ப விசேஷம். ஏன்னா ஒவ்வொரு கிரகத்திற்கும் அந்தந்த கிழமை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இந்த குரு ஹோரை காலை 6 மணிலிருந்து 7 மணிக்கு இந்த டைம் வந்து எப்பொழுதுமே ரொம்ப உகந்தது. குரு ஹோரையில் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றலாம். குரு பகவான் வேறு, தட்சிணாமூர்த்தி வேறு. இந்த கன்ஃபியூஷன் நிறைய பேர் வச்சுருப்பீங்க, குரு பகவான்னா நீங்கள் தட்சிணாமூர்த்தின்னு நினச்சிக்கிறீங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு இவருக்கு நம்ம இந்த குரு பகவானுக்கு காலை 6 மணிலிருந்து 7 மணிக்கு வரையும். நீங்கள் முடிஞ்சால் நவகிரகத்திற்கு போய் மஞ்சள் வஸ்திரம் சாத்தி நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து அது முடியலையா, நீங்கள் வீட்லேயே இந்த குரு ஹோரையில் ஒரு மஞ்சள் துணியில் ஒரு மஞ்சள் கிழங்கு, 3 மஞ்சள் கிழங்கு வைத்து முடிஞ்சு வச்சு பிரார்த்திச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து கடன் அடையணும், பணம் வரணும், வேலை கிடைக்கணும், ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வரணும், என் வீட்டில் எப்போவுமே தனம் தங்கணும், இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ குரு ஹோரை. இப்போ உறவின் முறையில் குரு பகவான் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வாழ்க்கையில் யார் ஆசானாக இருக்கிறார், நமக்கு யார் வாழ்க்கையில் குருவாக இருக்கிறார், அவர் நாம் அந்த வியாழக்கிழமை என்று மானசீகமாக பிரார்த்தனை செய்யலாம். அடுத்தது வெள்ளிக்கிழமை சுக்கிரன். இந்த சுக்கிரன் வந்து எதற்கு நமக்கு ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்ன தான் பணம் காசு இருந்து எவ்வளோதான் பெரிய வசதி இருந்தாலும் வாழ்க்கையில் அனுபவிக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ரசனை அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம். நிறைய பேர் கோயிலுக்கு போவாங்க, சாமி வந்து என்ன அலங்காரம் பண்ணியிருந்தாலும் கேளுங்க, அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா அதை ரசிக்க தெரியாது. கோயிலுக்கு போயிட்டு இவங்க குறையவே சாமிகிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க, இல்லை கண்ணை மூடிட்டு சாமியை கும்பிடுவாங்க. ஒவ்வொரு இடத்திற்கும் போகும்பொழுது நமக்கு அந்த ரசனை அப்படிங்கிறது இருக்கணும். ரசனைங்கிறது ஒரு மனிதனினுடைய ஒரு உணர்வு, அது தானாகவே வரணும், சொல்லி கொடுத்து வராது. திருமண வாழ்க்கையில் எத்தனை தம்பதியினர் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பரஸ்பர அந்யோன்யம் அப்படிங்கிறது இந்த சுக்கிரனால் வருவது தான். என் ஹஸ்பண்ட் ரொமான்டிக்காகவே இருக்க மாட்டாங்கன்னு சில ஒய்ஃப் சொல்லுவாங்க, சில ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க என் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு ரொமான்டிக்காகவே இருக்க தெரியாது, எப்போ பாரு மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு இருப்பாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ண தெரியாது, இந்த மாதிரியான குறைகள் எல்லாருக்குள்ள இதெல்லாம் சுக்கிரனால் வரது அதுதான்.
அப்போது நமக்கு ஒரு நல்ல மனைவி கிடைக்கணும், நமக்கு ஒரு நல்ல கணவன் கிடைக்கணும், அண்ட் இரண்டு பேரும் நல்ல ஒரு தாம்பத்தியத்தில் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கணும்னா அதுக்கு சுக்கிரன் முக்கிய காரணம். சுக்கர ஹோரை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள், இந்த ஹோரையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம தீபமேற்றி மானசீகமாக மகாலட்சுமியையும் மகாவிஷ்ணுவையும் பிரார்த்தனை பண்ண, நல்ல கணவன் நல்ல மனைவி அமையும், லக்ஷ்மி நாராயண பெருமாளை வணங்க வேண்டும். அப்போது பிரிவினை என்பது இருக்காது, கடைசி வரைக்கும் ஒரு நல்ல தம்பதியராக ஒரு நல்ல தாம்பத்தியத்தோடு வாழலாம். அது மட்டும் இல்லை, நல்ல ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைக்கும். அடுத்தது சனிக்கிழமை. சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து நம்மளுடைய ஆயுளை நிர்ணயம் பண்ணுறார். இந்த ஆயுளை வந்து அவர் எப்படி நிர்ணயம் பண்ணுறார் சனி பகவான்னா, நம்ம செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்றாற்போல். இந்த பாவ புண்ணியம், ஏன்னா சனி பகவான் தான் யம தர்மராஜனினுடைய புதல்வன். இப்போ நம்ம சூரியனினுடைய புதல்வனும் சொல்கிறோம் சனி பகவானே. யம தர்மராஜனுக்கும் சனி பகவானுக்கும் என்ன ஒரு பெரிய ஒற்றுமை அப்படின்னு நீங்கள் பார்த்தால், யம தர்மராஜன் எப்படி நமக்கு வந்து ஒரு இறப்புக்கு பின் நமக்கு வரக்கூடிய அந்த பாப புண்ணியத்திற்கு ஏற்றாற் போல தானே நமக்கு இறப்புக்கு பின் வரக்கூடிய வாழ்க்கை. நம்ம என்ன பாவம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம், இந்த கணக்கை வந்து சித்திரகுப்தன் தான் நமக்கு கொடுக்குறார் யம தர்மராஜன்ட்ட. இது எல்லாத்துக்கும் ஏற்றாற்போல் எப்படி தண்டனை தருவது அப்படிங்கிறத பார்க்கறது சனி பகவான். அப்போது ஒரு மனுஷனுக்கு எல்லாமே கொடுத்துட்டு வியாதி, சாப்பிடவே முடியாது, எவ்வளோ பணம் இருந்த என்ன தங்கத்தட்டு வச்சாலும் நமக்கு அதில் வந்து பசி எடுக்கணும் இல்லையா, இந்த மாதிரியான ஒரு கர்ம பலனை நிர்ணயம் செய்வது. நம்ம சொல்லிக்கலாம், நான் நிறையா தான தர்மம் பண்ணியிருக்கேன், நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு, ஆனால் நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சனி பகவான் கரெக்டாக முடிவு பண்ணிடுவார். அதனால தான் அவர் வந்து ஒரு ஜட்ஜு மாதிரி, ஒரு நீதிபதி, ஒரு நீதி அரசனாக சனி பகவான் இருப்பதனால்தான் அவருக்கு சனீஸ்வரன் அப்படிங்கிற பட்டத்தையும் அவர் வாங்கினார் நவகிரகத்தில். இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு நாளும் அதிபதியாக இருக்குது. சனிக்கிழமையில் வந்து காலை 6 to 7 அப்படிங்கிறது வந்து குளிகன் நேரமும் கூட. இந்த குளிகன் நேரத்தில் சனி ஹோரை 6 மணியிலிருந்து 7 மணிக்கு தவறாமல் ஆஞ்சநேயரை வணங்க வேண்டும். இந்த ஆஞ்சநேயரை நீங்கள் ஹனுமான் சாலிசா சொல்லலாம், ஆஞ்சநேயரை வணங்கலாம். அதே மாதிரி கருப்பு உளுந்து இந்த சமயத்தில் வந்து தானம் பண்ணலாம், கோயிலுக்கு போகலாம், தீபம் ஏற்றலாம். இது எல்லாம் பண்ணும்பொழுது ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லுவோம் இல்லையாப்பா, நான் என்ன கர்மம் பண்ணணும், இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த கர்மத்தை நாம் தீருவதற்கு இந்த ஹோரை ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சனி பகவானை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அசுப கிரகம்னு சொல்கிறோம். இப்போ இந்த அசுப கிரகத்தில் நம்ம சுபத்தை வந்து கண்டிப்பாக செய்ய மாட்டோம். அசுப அந்த ஹோரையில் வந்து நம்ம இதை சுபமாக நம்ம மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். அப்போ என்னுடைய கர்மத்தை நான் தீருவதற்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு இந்த சனி ஹோரையில் தீபமேற்றி வழிபாடு செய்வது. நீங்கள் கோயிலுக்கும் போய் பண்ணலாம், அன்னதானங்கள் பண்ணலாம் இந்த டைமில். இது எல்லாமே நமக்கு நம்ம பாபத்தை தீர்க்கக்கூடிய ஒரு நேரம்தான் சனி ஹோரை அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இவ்வளோ நாள் நம்ம வந்து எல்லா கிரகத்தையும் பேசணும். ராகு பகவானுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ராகு காலம் 1.5 மணி நேரம், அது வந்து காலையிலையும் சரி இரவுலேயும் சரி. இந்த ராகு காலம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் வரக்கூடியது, நம்ம அதில் சுபங்களை தவிர்த்து விடுவோம். அடுத்தது கேதுவுக்காக என்ன கொடுத்தாங்கன்னா, இந்த குளிகன் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் 9 கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு நேரத்தை என்பதை ஒதுக்கி அதை ஹோரை அப்படின்னு சொல்லி மனிதனினுடைய நல்வாழ்வுக்காக இயற்கையில் கிரகங்கள் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். சூரிய ஹோரை, சந்திர ஹோரை, செவ்வாய் ஹோரை, புதன் ஹோரை, குரு ஹோரை, சுக்கர ஹோரை, சனி ஹோரை, இந்த 7 ஹோரைகள்லையும் நம்ம வந்து குரு ஹோரை சுப ஹோரை, சந்திர ஹோரை சுப ஹோரை. சந்திரன் கூட வளர்பிறை சந்திரன், அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த வளர்பிறை சந்திரன் வந்து நமக்கு சுப ஹோரை. மற்றது எல்லாமே நமக்கு அசுப ஹோரைகள் தான். அசுப ஹோரைன்னா நம்ம அது வந்து கெட்டது அப்படிங்கிறது இல்லை. நான் சொன்னது போல் ஞாயிற்றுக்கிழமை நம்ம அரசியல் பண்ண அரசியல்வாதிகளை பார்ப்பது, அரசாங்க வேலைகளை செய்வது, இதை பண்ணலாம். திங்கக்கிழமை நமக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள், சந்திரன் இல்லையா மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள். செவ்வாய்க்கிழமை பூமி சார்ந்த விஷயங்கள், புதன்கிழமை புத்தி சார்ந்த விஷயங்கள்,
குரு ஹோரை, அதாவது குரு பகவானுக்கு உண்டான வியாழக்கிழமை நமக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் வருவதற்கு, சுக்கர ஹோரை வெள்ளிக்கிழமை வந்து நம் கணவன் மனைவிக்குள் ஒரு பரஸ்பரம் ஏற்படுவதற்காவது, சனிக்கிழமை அப்படிங்கிறது நம்ம கர்மா தீர்வதற்கு. இப்படி ஹோரைகளை பிரித்து வைத்து நம்ம வாழ்க்கையில் பிளான் பண்ணி எல்லா விஷயங்களும் பண்ணும் பொழுது வெற்றி என்பது நிச்சயமாக உண்டு. அப்போ எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம வந்து காலம் நம் கையில் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதனால் நம்மளுடைய பிளானிங் படியும் நம்மளுடைய அறிவு திறனும் இறைவனினுடைய ஆசீர்வாதமும் இருந்தால் நிச்சயமாக இந்த உலகத்தில் நம்ம எதை வேண்டாமானாலும் வெல்லலாம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹெட்லைன்ஸ் டிவிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.